Hi friends, welcome to Halima's world. In our channel, I have weight loss recipes and weight loss challenges. So, first time paakringa na marakama channel subscribe pannikonga. Neenga vandu romba gunda irkinga illa weight loss pora romba kashtapadringa appadina indha challenge la vandu participate pannunga. So kandipa vandu neenga weight loss pannalam. So na vandu ipo weight loss challenge la start pandren. So idu vandu nariya perukku useful ah irukum na nenikiren. So first start pandradhu vandu namba 7 days challenge start pannalam. So 7 days ku appuram vandu ungalku adha kandipa adapt aidum. Adukku appuram vandu namba 30 days challenge start pannikalam. So namba ipo panna poradhu vandu weight loss challenge. So idhula yaralla kandipa participate pannanum nenikiringalo comment section la comment pannittu ungaloda weight evlonu solledunga. So adhiley namba follow pandra diet vandu intermittent fasting da. So idu eppadi follow pananum enna diet edukkanum correct ah na vandu iniki solren. So idhila vandu innum sila doubts irukana naalai la irundhu namba vandu confirm pannikalam. So intermittent fasting ala neriya benefits irukku friends. So nammaloada skin ku nalladhu and life span vandu increase aagum and vandu brain activity nalla irukum. Udambula irukra theeva illada kolupala vandu karaiyum. So rombave benefits irukra indha intermittent fasting vandu neriya per follow pandranga. So nammalo vandu adha follow பண்ணா நம்ம மெயினா weight loss காக தான் ஃபாலோ பண்றோம் பட் அது கூட வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் தானாவே நடக்கும் ஸோ இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 16 hours வந்து சாப்பிடாம இருக்கணும் 8 hours வந்து சாப்பிடணும் ஸோ நீங்கள் வந்து அந்த டைமிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து 10:30 to 6:30 ஆர் மேக்ஸிமம் 7 PM வரைக்கும் வந்துட்டு நான் சாப்பிட்ருவேன் ஸோ அந்த மாதிரி நான் ஷெடியூல் வச்சுருக்கேன் ஸோ காலையில் வந்து ஒரு 10:30 to 11 வரைக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு நைட் லாஸ்ட்டாக வந்து 7 முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும் ஸோ இதுதான் நம்மளோட டயட்டு நடுவில் வந்து நான் ரொம்ப ஆயில் ஃபுட்டு சாப்பிடாமல் ரொம்ப அதிக பேக்கரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாமல் கொஞ்சம் நார்மலாக டயட் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு 2-3 days பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டைமிங்கில் மட்டும்தான் பசிக்கும் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நம்ம இதில் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஹாட் வாட்டர் குடிக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு 10:30 to 11 ஸ்டார்ட் பண்ணுறதால அதுக்கு முன்னாடி சர்க்கரை போட்டு பால் போட்டு டீ காஃபி எதுவுமே வந்துட்டு குடிக்கக்கூடாது இந்த ஜூஸ் குடிக்கிறது ஃப்ரூட் சாப்பிட்றது அது எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் 0 calories ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம் ஸோ இந்த பிளாக் காஃபி க்ரீன் டீ அண்ட் ஹாட் வாட்டர் நார்மல் வாட்டர் ஸோ இது எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ மற்ற எந்த ட்ரிங்க்ஸுமே கொஞ்சம் கேலரிஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் டயர்டாக தான் இருக்கும் அப்புறம் போக போக வந்துட்டு நமக்கு கொஞ்சம் அடிக்ட் அது வந்து அடாப்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 11 இல்லை 10:30 அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 PM ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகேன்னா ஓகே தான் ஸோ அந்த டைம் இந்த விண்டோ வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஸோ கொஞ்சம் அளவு கம்மியாக சாப்பிடுங்க அண்டு உங்களுக்கு வந்துட்டு லஞ்சு ஒரு 2 o'clock சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அவ்வளோவா வந்துட்டு எடுக்கணும்னு தோணாது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் மில்க் ஷேக் எடுக்கலாம் ஸோ எந்த இது வேணால் எடுத்துக்கோங்க பட் ரொம்ப ஆயில் ஃபுட்டு அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தண்ணி அதிகமாக குடிங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்போ நடுவில் எல்லாம் தண்ணி ரொம்ப அதிகம் குடிக்கணும் காலையிலே கூட வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 glass தண்ணி குடிச்சிடலாம் பசிக்குது அப்படின்னா தண்ணி குடிச்சுக்கோங்க ஸோ இந்த ஃபுட்டு சமைக்கிறது அதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கணும் நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்துட்டு நார்மல் சவுத் இந்தியன் டயட்டு அந்த நீங்கள் எந்த ஃபாலோ பண்ணுறீங்களோ அது சப்பாத்தி ரைஸ் எது வேணால் எடுக்கலாம் பட் அந்த குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும் ஸோ சப்பாத்தி ரைஸ் எது எடுத்தாலும் அது கம்மியாக பொரியல் கொஞ்சம் அதிகமாக சாலட் வச்சு சாப்பிட்றது அண்ட் ப்ரோட்டீனுக்கு எக்கு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கோங்க ஸோ ப்ரோட்டீன்ஸ் எது எதுலாம் இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ லஞ்ச் வந்துட்டு இந்த மாதிரி நார்மல் டயட்டை வந்து எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஈவினிங்கில் வந்துட்டு நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ஸோ ஈவினிங்கில் அதுக்கப்புறம் ஒரு 12 அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ பாடி வந்துட்டு ஹீட் ஆகாமல் இருக்கும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதால ஸோ நீங்கள் எல்லா ஃப்ரூட்டுமே எடுக்கலாம் ஸோ இந்த சீசனில் வந்து மேங்கோஸ் கிடைக்குது அது வந்து கொஞ்சம் ஃபேட் இருக்குது இருந்தாலும் சுகர் அதிகமாக இருக்கும் பட் அது வந்து சீசனுங்கிறதால நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ டின்னர் வந்து சூப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நார்மல் சப்பாத்தி புல்கா எது வேணாலும் சாப்பிடுங்க டின்னருக்கு பட் அந்த குவான்டிட்டி வைஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் டின்னர் டைமிங் வந்துட்டு 7 o'clock முன்னாடியே இருக்கணும் ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு 12 ஸ்டார்ட் பண்ணி 9-8 அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோவா வந்துட்டு பெனிஃபிட்ஸாக இருக்காது ஸோ நீங்கள் 7 முன்னாடியே சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா weight loss நடக்கும் அண்ட் பாடியில் வந்துட்டு நீங்கள் ஒரு 1 week ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சேஞ்சஸ் நல்லா தெரிய ஸ்டார்ட் ஆகும் ஸோ வேறு எந்த டயட்லையுமே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ weight loss வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கணும் அண்ட் வெரி ஹெல்த்தி வேல நடக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ட்ரை பண்ணணும்
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வெயிட் லாஸ் பண்ண கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.